வணக்கம். இந்த வீடியோவில் அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு இந்தியன் ஆர்மியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஜாயின் இந்தியன் ஆர்மி ஆஃப்டர் கிராஜுவேஷன். அதுவும் இந்தியன் ஆர்மி நார்மல் ரேங்க் இல்லாமல் ஹவு டு ஜாயின் இந்தியன் ஆர்மி ஆஸ் அன் ஆஃபீஸரில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஆஃப்டர் கிராஜுவேஷன். நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிஎஸ்சி என்னாலும் இருக்கலாம், பட் எப்படி ஜாயின் பண்ணும் இந்தியன் ஆர்மி, என்ன ஏஜ் க்ரைட்டீரியா, என்ன எலிஜிபிலிட்டி, எங்கே போய் அப்ளை பண்ணணும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு இந்தியன் ஆர்மி ஆஃப்டர் கிராஜுவேஷன். ரெண்டு வேஸ் இருக்குது. The first entry, நம்ம எப்படி ஜாயின், அந்த ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னா, லைக் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கிராஜுவேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் என்ட்ரி கால்ட் CDS, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் என்ட்ரி. இதுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா என்னென்னா, லைக் 19-24 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை. மேல் அண்ட் ஃபீமேல் வேறு வேறு இன்டர்வியூ டேட்ஸ் வரும். மேல் வில் பி கோயிங் ஃபார் ட்ரைனிங் இன் IMA அண்ட் ஃபீமேல்ஸ் வில் பி கமிங் ஃபார் OTA சென்னை. ஸோ சேம், மேலுக்கு வில் பி ஹேவிங் அ ட்ரைனிங் ஆஃப் 1.5 இயர்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வில் ஹாவ் அ ட்ரைனிங் ஆஃப் 1 இயர். பட் இதில் என்ன ஒன் மோர் திங் இஸ், லைக் யூ வில் பி ஹேவிங் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை UPSE. தேட் வில் பி டன் ட்வைஸ் இன் அ இயர். தி எக்ஸாம் வில் பி கண்டக்டட் பை UPSE. UPSE இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும், நேம்ட் ஆஸ் CDS, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். இது செப்டம்பர், அக்டோபர் இல்லை ஃபெப்ரவரி, மார்ச்சில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ட்வைஸ் இன் அ இயர். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி வழியாக வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுவீங்க, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க, தென் யூ வில் பி கால்ட் ஃபார் இன்டர்வியூ இன் வேரியஸ் சென்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஆர் செலக்டட் பை அன் இன்டர்வியூ, த நேம் ஆஃப் த இன்டர்வியூ இஸ் SSB, அகெயின் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் நீங்கள் போய் அப்பியர் பண்ணுவீங்க, செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் தேர் வில் பி ஏ ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட், தென் யூ வில் கோ ஃபார் தி ட்ரைனிங் இன் ரெஸ்பெக்டிவ் academies. The next entry for graduates is NCC special entry. இந்த NCC ஸ்பெஷல் என்ட்ரி என்னென்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை. அதுக்கு நீங்கள் சர்ட்டன் எலிஜிபிலிட்டி, லைக் யூ ஷுட் ஹாவ் அ NCCC சர்டிஃபிகேட் இன் யோர் ஹேண்ட், அண்ட் நீங்கள் நேராக போய் இந்தியன் ஆர்மி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுவீங்க. தென் அகெயின் தேர் வில் பி நோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் திஸ். திஸ் அ பெனிஃபிட் ஃபார் NCC கேண்டிடேட்ஸ். சரிங்க, நீங்கள் நேராக போய் ஒரு இன்டர்வியூ போவீங்க, தட் இஸ் கால்ட் SSB. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆவீங்க, தென் யூ வில் பி ப்ரொசீடிங் ஃபார் ஃபர்தர் ட்ரைனிங் இன் வேரியஸ் அகாடமிஸ். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னா, 19-25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் த ட்ரைனிங் வில் பி ஹெல்ட் ஒன்லி அட் OTA சென்னை. OTA சென்னையில் ட்ரைனிங் நடக்கும், தட் இஸ் ஃபார் 1 இயர். அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் த ட்ரைனிங், யூ வில் பி கமிஷன் இன் இந்தியன் ஆர்மி ஆஸ் லெஃப்டினண்டாக கமிஷன் ஆவீங்க. தட் இஸ் தி ஆஃபீஸர் ரேங்க். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், லைக் யூ ஆர் ஹேவிங் எ கிராஜுவேஷன் டிகிரி இன் யூர் ஹேண்ட், நான் எப்படி ஆர்மி அப்ளை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. யூ ஹவ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தின் இந்தியன் ஆர்மி ஆஸ் அன் ஆஃபீஸர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ அச்சீவ் யூர் ட்ரீம் வித் கிரேட்டர் சக்ஸஸ். தேங்க் யூ.